ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேசிவ் ஸ்கில் கேரக்டரும் ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டரும் பெட்டும் வந்து விட்டுருக்காங்க அட்வான்ஸ் வெவ்ல. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பேசிவ் ஸ்கில் கேரக்டர் எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இபி இருக்குங்கிறப்ப 50% ஆஃப் இபி வந்து நம்ம எனிமிட்ட டேமேஜ் வாங்குறப்ப அது ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்பி வந்து ஃபஸ்ட் ரெடியூஸ் ஆகாமல் இபி கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. முன்னே அப்படி இருக்காது, ஹெச்பி தான் எடுத்தோன்னே ரெடியூஸ் ஆகும், அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. நான் டெஸ்ட் பண்ண பார்த்தவரையும் அப்படி தான் இருக்குது. எனிமி வந்து டேமேஜ் பண்ணானா இபி ஃபஸ்ட்டு கொஞ்சம் போது, அதுக்கப்புறம் தான் ஹெச்பி போகிற மாதிரி இருக்குது. இபியில் வந்தும் நம்மளுக்கு வந்து டேமேஜ் ரெடியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த பேசிவ் ஸ்கில் கேரக்டரு. நெக்ஸ்ட்டு இந்த ஆக்டிவ் ஸ்கில் கேரக்டரோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, க்ளோவால் வந்து எனிமி போட்டான் அப்படின்னா, நம்ம அந்த க்ளோவலை பார்த்து சுடுறப்ப, நம்ம இந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு க்ளோவலை பார்த்து சுடுறப்ப நம்மளுக்கு வந்து மோக்கமாகவே ஒரு சிம்பிள் காமிக்கும் எனிமி எங்கே இருக்காங்கிறத. கரெக்டாக நம்ம அந்த க்ளோவாலுக்கு பார்த்து அந்த இடத்த பார்த்து அடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனிமி மேலே டேமேஜ் போகுது. இப்போ வந்து நான் இந்த அட்வான்ஸ் லெவலில் ஏகப்பட்ட ரூம் கார்ட்ஸ், கிட்டத்தட்ட 98 ரூம் கார்ட்ஸ் கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இந்த 98 ரூம் கார்ட்ஸை வச்சு நான் ரூம் மேட்ச் போட்டேன், அதில் வந்து நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணானுங்க. ஸோ இப்போ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு தான் இருக்குது. ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நானே வந்து ஒரு க்ளோவால் போட்டுக்கிட்டேன். க்ளோவால் போட்டு ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணிட்டு நான் இப்போ சுடுறப்ப எனக்கு வந்து எனிமி எங்கே இருக்கான்னு காமிக்குது. கரெக்டாக அந்த இடத்த பார்த்து சுடுறப்ப எஸ்டிகளை எம்ஐடிவியாக கன்வெர்ட் பண்ணி அடிக்கலாம். ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா டைமும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ளோவால் போட்டு சுற்றி க்ளோவால் போட்டாலும் உட்காரப்ப நம்ம இந்த கேரக்டரை யூஸ் பண்ணி ஈஸியாகவே அடிக்கலாம், நம்மகிட்ட என்ன கன்று இருந்தாலுமே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த பெட்டோட எபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பெட்டோட ஸ்கில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கேனிங் ஐட்டம்ஸ் இல்லாட்டி க்ளூ கேரக்டர் மாதிரியான கேரக்டரை யூஸ் பண்ணி எனிமி எங்கே இருக்கான் அப்படிங்கிறத ஸ்கேன் பண்ணுறோங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கேன் பண்ணுற ரேஞ்சை வந்து 10 மீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி அந்த டைமிங்கும் பார்த்தீங்கன்னா 2.5 செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். இதான் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட ஸ்கில். இது பார்த்தீங்கன்னா க்ளூ கேரக்டரெலாம் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.